இதெல்லாம் ஒரு மலை, இந்த மலைக்கு நிவாரணம் வேற உங்களுக்கு அள்ளி தருவாங்க. வாங்க எங்கிட்ட வந்து நின்றுகிட்டு இருக்கியா, இங்க கொட்டியா கிடக்கு அப்படின்ற மாதிரி மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அம்மையா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ரொம்ப அகங்காரமா ஆணவமா திமுறா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நீங்க பார்க்க போறோம். நான் சொல்ற அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, அதை எப்படியெல்லாம் சொன்னாங்க, இந்த நேரத்திலையும் அவங்க உள்ளுக்குள்ள எதை திணிச்சாங்க அப்படின்றதையும் சேர்த்து சொல்ற, மொத்தமா கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. பெண்கள் விரும்பும் புதுமையான சமையலறை உபகரணங்கள் வாங்க ஸ்ப்ளெண்டரா கிச்சன். தொடர்புக்கு 9445548484. மதியமேல் வணக்கம், இது மதியம் தர்பார், நான் கூத்தடி கோபி. தென் மாவட்டங்கள்ல பெஞ்ச மழை மிச்சாங் புயல விட்டுருங்க. இந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, இந்த 4 மாவட்டத்திலையும் பெஞ்ச மழை வரலாறு காணாத மழை, ஒரு பேரிடர் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. வரலாறு காணாத மழை ஒட்டு மொத்தமா பெஞ்சிருச்சு. ஆனா அந்த மழை பெஞ்சதுக்கு இப்ப யாரையும் என்ன பண்ண முடியும், யாரும் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் தான் உங்களுக்கு வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேனப்பா, மறுபடியும் வந்து நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க கொடுங்கன்ட்டு அவங்க சொல்றாங்க. அதாவது உன் வீட்டில் என்ன இழவு விழுந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, உனக்கு இவ்வளவு தான் நான் தருவேன். இங்கேருந்து யாரும் வந்து உங்ககிட்ட கை நீட்டி கடனா கேட்கல சார், உங்க நீங்க வாங்கிட்டு போறீங்களே, இங்கேருந்து வாங்கி உள்ள போட்டுக்கிறீங்கல்ல, வேற எவனுக்கு அள்ளி கொடுக்குறீங்கல்ல எங்க காசு, அதை இப்ப எங்களுக்கு தேவைப்படுது கொடுங்கன்னு கேட்கறோன்னு கேட்கறாங்க. வேற எதுவும் இவங்க கேட்கல. அதுல அந்த அம்மா எவ்வளவு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தெரியுமா, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சனாதானம் பேசினாரு இல்லையா, இங்க இருக்கிற ஒருத்தர், சனாதானத்துக்கு இப்ப வந்து இந்த மலைக்கு வெள்ளத்துக்கு என்னங்க சம்பந்தம், தமிழ்நாட்டில் இப்ப நடந்த சம்பவத்துக்கு சனாதானத்துக்கு என்ன சம்பந்தம், அதை சொல்லிவிட்டு நான் இதை பழிவாங்குற நோக்கிலையோ இல்ல ஏதோ அவர் மேல உள்ள காழ்ப்பு உணர்ச்சியிலையோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது அப்படமா தெரியுதே மேடம், நீங்க சொல்லல, வாயை தந்து சொன்னீங்க அப்படின்னாலும் நீங்க உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிருக்கீங்கன்றது வெளியில அப்படியே தெரியுது. அதை பேசுறப்ப அவங்களுக்கு அவ்வளவு ஒரு அந்த ஒரு கர்வம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கர்வம் இருக்கலாம் மேடம், தப்பு இல்லை, அது எந்த இடத்துல நமக்கு காட்டணுமோ எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே இருக்கலாம். மக்கள் இப்போ ரொம்ப பாவமாக இருக்காங்க மேடம், இந்த நேரத்தில் நம்ம திமுறை காட்டுறது, இந்த நேரத்தில் ரிவெஞ்ச் எடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு நமக்கு தெரியல. அவங்க இப்போ உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார், அவர் ஒன்றும் இங்கே வந்து இவரை பார்க்கறதுக்கு வரல, பிரதமரை பார்க்கறதுக்கு வரல, நிதிக்கு வரல, அவருக்கு அவர் மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை இருந்தால் அவர் அங்கேயே இருந்திருக்கணும், இங்கே எப்படி வந்தார், இங்க ஏன் வந்தார், அதாவது இப்ப அந்த இந்தியா கூட்டணி வந்த உங்களை பார்க்க அங்க வந்தாரா இல்ல அவங்கள பார்க்கறதுக்கு அங்க வந்தாரா, அதை பத்தி எல்லாம் இல்ல, வந்தாரா இல்லையா, வந்தாரா இல்லையா, இல்ல அவரை பார்க்க முடியலன்னா எங்களுக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல, பார்க்க முடியாது போயிருக்க வேண்டியது தானே, ஏன் அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனீய, ஏன் அன்னைக்கு சொல்ல வேண்டியதுதானே, அவர் ஒண்ணு இங்க இதுக்காக வரலைங்க, எங்களை பார்க்கறதுக்காக பார்க்க வந்தவர் இங்க நேரம் வந்திருக்க மாட்டாரா, ₹4,000 கோடிக்கு கணக்கு என்ன இங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, 4,000 கோடி கணக்கு 2015 கொடுத்ததுக்கு 2016, 2017, 2018, 2019 ஆடிட்டிங் பண்ணிருக்க வேண்டியது தானே, என்னங்க பண்ணலாம், இவ்வளவு காசு நாங்க அள்ளி கொடுத்துருக்கோங்க, நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, மழை வந்திருக்கு, அதுக்கப்புறம் 2015 அப்புறம் மழையே வரலையா, வெள்ளமே இல்லையா, சென்னை மிதக்கவே இல்லையா, அப்ப என்ன கேட்டிருக்க வேண்டியதானே, அடிச்சு சொல்றாங்க இத பேரிடரா என்னால அறிவிக்க முடியாதுன்றாங்க சார், இதுக்கு எங்களால அறிவிக்க முடியாது, இதுக்கு ஃபண்டும் கொடுக்க முடியாதுன்றாங்க, ஏன்னா பேரிடரை அறிவிச்சாதான பேரிடர் நிதி கொடுக்க முடியும், நாங்க இது வரைக்கும் எதுக்குமே அறிவிக்கல, இனிமேல் நாங்க அறிவிக்க மாட்டோம், அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க, சரி இது பேரிடர் இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க,
அப்பவே அலறி போய் உட்கார்ந்துருக்க. வானிலை ஆய்வு மையம் இருக்கு இல்லையா, அதை குறை சொல்லாதீங்க. நாங்கள் குறை சொல்லல, அவங்களே சொல்லிட்டாலும் எங்களுக்கு இருக்கிறது இந்த கேட்டகரி தான், மேக்சிமமே ரெட் அலர்ட் தான், அதுக்கு மேலெல்லாம் எதுவுமே கிடையாது. 20 சென்டிமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா அது கனமானது எங்களை பொறுத்த வரைக்கும். அது எவ்வளவு பையும்லாம் எங்களால் துல்லியமாக உட்காந்து கணக்கு போட முடியாது. அந்த அளவுக்கு டெக்னாலஜியில வானிலை ஆய்வு மையத்தில் சொல்லியிருக்காங்க சார். இவங்க என்னமா சொல்லியிருக்காங்க, இந்த அம்மா இவங்க முன்னாடியே சொல்றா கனமழைன்னு சொன்னாவதான். இவங்க சில நேரத்தில் பழத்த பேய் மழை பெய்யும்பாங்க, கடைசியில் பார்த்தா சொட்டு தண்ணி விழுகாது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போ தப்பா கணிச்சு சொன்னவங்களை வேலையை விட்டு தூக்கிடுவியலா? இல்லை அந்த மிஷினை வாங்கி இந்த மிஷின் தப்பாக சொல்லிச்சு எனக்கு ரீஃபண்டு கொடுக்கணும் வாங்கலன்ட்டு போய் கேட்க முடியுமா உங்களால்? இல்லை கடைசியில் உங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பாவப்பட்ட இந்த மக்கள் தான். இல்லை எந்த நேரத்தில் உட்காந்து என்ன அரசியல் மேடம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அவங்க நமக்கு நிதி கொடுக்க வந்தாங்க தான் நினச்சி உண்மையிலேயே இந்த இது ஆரம்பிக்கிறப்ப, ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறப்ப இவங்க இவ்வளோ நிதி கேட்டிருக்காங்க, நாங்கள் இவ்வளோ நிதிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் ஓரளவுக்கு தமிழ்நாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஒட்டுமுள்ள உறவுமுள்ள நாங்கள் விட்டு இந்த பேங்க்காரங்க பேசுவாங்கல்ல கராரா, அதே மாதிரியே பேசுகிறாங்க. ஓட்டு போட்டு மக்கள் உங்களை உட்கார வச்சுருக்காங்க, பொறுப்போட பேசுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்க பொறுப்போட பேசுங்க. உதயநிதி கேட்டுட்டார், அவங்க அப்ப வீட்டு காசையா எடுத்து கொடுக்குறிய அப்படின்னு அவருக்கு அதையும் அவங்க சொல்றாங்க. இந்த அப்ப வீட்டு காசு ஆத்தா வீட்டு காசு, இந்த ஆத்தா வீட்டு காசுன்றது அவங்க வாயிலிருந்து வந்த அதே வார்த்தை, ஆத்தா வீட்டு காசு. இதெல்லாம் நான் பேச மாட்டேன், நீங்க பேசவே முடியாது. ஏன்னா நீங்க முதல்ல ஓட்டு போட்டு ஒரு ஆள் உங்களை உட்கார வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க உங்களை அமைச்சராக்கி இருக்கணும். இதுல எந்த ப்ராசஸ்மே வரலையே சொல்றீங்களா? அவங்க அப்பா வீட்டுக்குள்ள அந்த இதுல தான், அவங்க தாத்தா வீட்டுல உள்ளதான் இப்ப அவர் வந்து அமைச்சரா இருக்காரா? நீங்க எந்த தாத்தா வீட்டுல இப்ப போய் உட்கார்ந்து அமைச்சரா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க பாப்போம். இந்தியாவில எனக்கு தெரிஞ்சு ஓட்டே போடாம ஓட்டே கேட்காம ஒய்யாரத்துல போய் உட்கார்ந்து இந்த ஒரே அமைச்சர் நீங்க மட்டும்தான். நீங்க எல்லாம் இதை பத்தி பேசலாமா மேடம்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களை பழி வாங்குறதுக்கு இதுவா நேரம்? உங்களை பழி வாங்கணும்னா அவங்கள பழி வாங்குங்க. அவங்கள பழி வாங்குற சாக்கில் எங்களை பழி வாங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் உங்களுக்கு அவ்வளோ ரோஷமா இருந்தா போட்டி போட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சா அவங்களை தோக்கடிச்சு அந்த மூஞ்சில கறியை பூசுங்க. அப்ப நின்று கேளுங்க, நாங்க இப்ப எப்படி ஆட்சி பண்றோம் பாருங்க. நாங்க பண்ற ஆட்சியில இனிமே மக்கள் உங்களை மறந்துடுவாங்க, ஜென்மத்துக்கு இனிமே திமுக தமிழ்நாட்டை தலையெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. யாரும் உங்களை வேணாம்னா எல்லாரும் இப்ப உண்மையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம், நானும் சேர்த்து. ஆனா இப்ப நீங்க என்ன பார்க்க ட்ரை பண்றீங்க மேடம்? உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ தீர்த்துக்கிறதுக்கு அதுதான் மேடையா? பிரஸ் மீட்ல போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. பிரஸ் மீட்ல ஆரம்பத்துல என்ன மேடம் நினைச்சாங்க? என்ன சொல்லி பிரஸ் மீட்ல நீங்க கூப்பிட்டீங்க? திமுக இதோட நாம இதுதான் சான்ஸ், இப்ப அடிச்சா அவங்க வாயை பத்திட்டு சும்மா இருப்பாங்க, இல்ல இது அப்படியே அந்த பக்கம் திருப்பி இல்ல மக்களுக்கு ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா வச்சு செய்யறீங்களே மேடம், எங்களை வச்சா செய்வீங்க நீங்க? ஏன் எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? எங்களுக்கு கேட்கக்கூடாதா? அப்ப நீங்க ஒரு இதுக்கு நாங்க இதுக்கு மேல தரமாட்டோம் அப்படின்னு இவங்க சொன்னாலே, நீ இப்ப உங்களோட அந்த நிதி எங்கேருந்து வருது ஒட்டு மொத்தமா? மத்திய அரசு நிதினா எங்கேருந்து வருது? மாநிலங்கள் கொடுக்கறதுல தானே அந்த ஒன்றிய அரசு நிதி வருது. இல்ல நீங்க எல்லாம் தனித்தனியா உட்காந்து உழைக்கிறீங்களா? வேற எதுவும் பண்றீங்களா? என்ன ஐடியா பண்றீங்க? அடுத்தவங்க காசுல உட்கார்ந்து இருக்கிறத எடுத்து கொடுக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு யோசனையா இருக்குல்ல? எங்க காசை கேட்கறதுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அவன் அப்படிதான் கேட்பாங்க. கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, கொடுத்தா ஓகே. தயவு செய்து இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க மேடம், இந்த நேரத்துல இந்த வேலையை பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வரும், அதான் எலெக்ஷன் வருது இல்ல, அந்த நேரத்துல நீங்க என்ன வேணாலும் பேசுங்கன்றோம். இந்த ஆஸ்பத்திரியில பணத்தை கட்டு, அதுக்கப்புறம் நான் உன்னை உள்ள பேஷண்ட எடுத்துட்டு போறேன், அப்பதான் ஆபரேஷன் பார்ப்பேன், உன் புள்ள பொழப்பான் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இப்ப நீங்க பண்றதுக்கு என்ன மேடம் உங்களுக்கு வித்தியாசம்? முறைக்க முறைக்க சொல்லியிருக்காங்க சார், நாங்க இதுக்கு மேல தரமாட்டோம், எங்களுக்கு கொடுக்க, அதாவது வந்தாலும் வரலனாலும் ஒதுக்குற நிதிய எவ்வளவு வந்தாலும் இதுக்கு மேல நான் உனக்கு எடுத்து கொஞ்சம் கூட தரமாட்டோம், அப்புறம் எதுக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்கணும்ன்ற? ஏன் வாங்குறீங்க அப்ப? எங்களால இதுக்கு மேல உங்களுக்கு தர முடியாதுங்க, இதுக்கு மேல எங்களுக்கு இனிமேல் வேண்டாங்க, ஜிஎஸ்டி எல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, நீங்களே வச்சுக்கங்க, உங்க காசு தான் இது வரைக்கும். அதான் இங்க தமிழ் ஒட்டுமொத்த இந்தியாவுல யார் அதிகமா வரி கட்டுறது? முதல் டாப் 5 மாநிலத்தை எடுங்க,
டாப் 5 மாநிலத்தை எடுங்க. அப்புறம் அவங்களுக்கே நீங்க கொடுக்கலன்னா அப்புறம் வேற மத்தவங்களுக்கு நீங்க என்னத்தை கொடுப்பீங்க? இப்ப இங்க உட்காந்து பொறுப்பு உணர்வோட பேசுறீங்கல்ல, மணிப்பூர்ல அந்த பொறுப்பு உணர்வு எங்க போச்சு? இல்ல மேடம், உண்மையில சத்தியமா வயிறு எரியுது, வேற எதுவும் கிடையாது. இப்ப இவ்வளவு வயிற்றுச்சல கூட்டிட்டு நீங்க என்னத்த பண்ண போறீங்கன்னு தான் தெரியல. அது ஏன் அப்படின்னா, உங்க காசு நாங்க கேட்டோம்னா உண்மையிலேயே தப்பு மேடம். ஒன்றியத்துல நீங்க இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க, நீங்க உழைச்சு உங்களுக்கு இவ்வளவு வச்சிருக்கீங்க, இந்த காசுல எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. அது பிச்சை, நாங்க எடுக்கிறது பிச்சை இல்ல, நாங்க கேட்கறது எங்க உரிமை. அந்த காசை உங்களால கொடுக்க முடியலன்னா அப்புறம் ஏன் வாங்குறீங்க கை நீட்டி? இப்ப யாரும் எடுக்கிறாத அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா மேடம்? ரொம்ப ஓப்பன், அதாவது இப்படிலாம் பேசுறதுனால உங்க ரொம்ப வசந்தவங்க யாரும் நினைச்சிட மாட்டாங்க மேடம். ஒரு பயங்கர, அதாவது ஒரு சைக்காட்ரிக் மனநிலைமையில இருக்கிறாங்க எல்லாரும். இப்ப உங்களை பாக்குறப்ப ஏன் தான் இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்களோ தெரியலையே. அங்க இதுல வேற ஐயா பிரதமர் மோடியும் ஐயா அமித்ஷாவும் தமிழ்நாட்டு மக்கள் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க. உங்க அக்கறையை தான் பாக்குறோமே இங்க. உங்க அக்கறை ரத்த சொட்ட சொட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் வீடு போச்சு, வாச போச்சு, வாழ்க்கை போச்சுன்னு கதறிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க இமேஜ் இந்த இடத்துல நீங்க தூக்கி நிப்பாட்டிக்கணும்ல. இவங்களுக்கு மத்தியில புணத்துக்கு மத்தியில உட்காந்து மாலை போட்டு கம்பீரமா நடந்து போக ஆசைப்படுறீங்க இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். உண்மையில ரொம்ப, யார் யார் இப்ப இதுக்கு வந்து இங்க இருக்கிறவங்க எப்படி இதை டிஃபெண்ட் பண்ண போறாங்க? ஒரு வேலை மேடம், ஒரு வேலை உங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப கேவலமா தமிழ்நாடு மேனேஜ் பண்ணிருக்காங்கப்பா, ரொம்ப கேவலமா மேனேஜ் பண்ணிருக்காங்களே வச்சுக்கோமே. உங்க தேசிய அந்த இது அனுப்பிச்சு விட்டீங்க ஐயா ராஜ்நாத் சிங் தலைமையில, அவங்க வந்து மொத்தமா பாராட்டிட்டு போனாலே அவங்களை அங்கேயே வச்சு கேட்க வேணா, என்னடா பாராட்டுறிய, ஏப்பா பாராட்டுறிய, இவங்க பண்ண லட்சணத்துக்கு உங்களை பாராட்டுதே உங்களுக்கு ஒரு கேடா? எவ்வளவு கேவலமா ஹேண்டில் பண்ணி வச்சிருக்காங்க, நாங்க இவ்வளவு காசு கொடுத்துருக்கோம், ஒரு வேலையை பார்க்கலாம். அவங்களுக்குள்ள கேட்டிருக்க வேண்டியதானே, இல்ல வரும்போதே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க நாங்க இவ்வளவு எல்லாம் காசு கொடுத்துருக்கோம், அதுக்கெல்லாம் அவங்க ஒழுங்கா பண்ணிருக்காங்களா பாருங்க எல்லாத்தையும். இந்த 2 வருஷத்துல இவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க அவங்களுக்குள்ளே சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே சார். அவங்க பாராட்டிட்டு போயிருக்காங்கல்ல, அதை நம்மளால ஏத்துக்க முடியல. நீங்க ஏத்துக்க வேண்டாம், இவங்களை பாராட்ட வேண்டாம், நல்லா பழி தீர்த்துக்குங்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்கள பழி தீர்த்துக்குங்க தான் சொல்றோம். அவங்கள பழி வாங்குற சாக்குல எங்களை குழி தோண்டி தயவு செய்து புதைக்காதீங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கல, எங்களுக்கு நேரடியா இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிருக்கீங்க மேடம். இப்ப எங்க காசு உங்களுக்கு வாங்குறப்போ கேவலமா இருக்காதா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ண போறாங்க? கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அவங்க இந்தியாவில எந்த நிகழ்வு வந்தாலும் நான் பேரிடரா அதை அறிவிக்கவே மாட்டோன்ற ஒரு முடிவுல இருக்கிறாங்க போல, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்டு தானே பார்த்துருக்கோம். இங்க ஆப்ரேஷன் டெட்டு பேஷண்ட்டும் டெட்டு மேடம். எல்லா பெருமையும் உங்களுக்கு. நன்றி.